TNPSC preparations. So இது வந்து என்ன chapter அப்படின்னா awards and honors March 2019. ஏன் awards and honors choose பண்ணோம், ஏன் March 2019 அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணும்போது GROUP-4 2018 விச் சிட்டி ரிசீவ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் யுனெஸ்கோஸ் ஹெரிட்டேஜ் சிட்டி சர்டிஃபிகேட் இன் September 2017. ஸோ ஆப்ஷன் ஏ பூரி, ஆப்ஷன் பி காஞ்சிபுரம், ஆப்ஷன் சி அவுரங்காபாத், ஆப்ஷன் டி அகமதாபாத். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அகமதாபாத். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் அது வந்து September 2017. இது வந்து February 2018 கொஸ்டினில் வந்து கொஸ்டின் பேப்பர் February 2018 GROUP-4 எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து த ரைட்டர் ஆஃப் த நாவல் துக்காம் சுக்கம் ஹாஸ் பீன் சூசன் ஃபார் த வியாஸ் சம்மான் அவார்ட் இஸ் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஏ சுரிந்தர் வர்மா, பி சுனிதா ஜெயின், சி மம்தா காலியா, டி கமல், கிஷோர், கோயன்கா. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சி மம்தா காலியா. ஸோ இது வந்து December 2017 February 2018 வந்து கேட்டிருந்தான். ஸோ இப்போ நம்ம வந்து இது வந்து டிசம்பர் 2017 அப்படின்னா ரெண்டு மாதம், செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஃபெப்ரவரி, ஸோ 5 மாதம். ஸோ நம்ம வந்து August 2019 GROUP-2 எக்ஸாம் டார்கெட் பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்ஸோட அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ இந்த அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் சீரீஸை வந்து கவர் பண்ணிங்கன்னா ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் கவர் பண்ணிங்க அப்படின்னா என்ன சிலபஸ் கவர் ஆகணும், யூனிட் 2 கரண்ட் ஈவெண்ட்ஸ், ஹிஸ்ட்ரி, அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் வந்து கவர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது த நேஷ்னல் லீடர்ஷிப் அண்ட் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட். நம்மளோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங்க்கு இந்த ஃபஸ்ட்டு பிவி நரசிம்மராவ் நேஷ்னல் லீடர்ஷிப் அண்ட் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்கா, தட் மீன்ஸ் பை ஃபார்மர் பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜி வந்து கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து மிசைல் சிஸ்டம் அவார்ட், அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் அஸ்ட்ரானெட்டிக்ஸ் இவங்க வந்து நம்ம டிஆர்டிஓட சீஃப் சதீஷ் ரெட்டிக்கு மிசைல் சிஸ்டம் 2019 அவார்ட் கொடுத்துருக்காங்க, இந்தியன் மிசைல் ப்ரோக்ராம்னோட அவரோட லீடர்ஷிப் ரோலுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் ஏரா அவார்ட் ஃபார் சஸ்டைனபிலிட்டி, டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி வந்து இன்டர்நேஷ்னல் சஸ்டைனபிலிட்டி அவார்ட் வந்து வாங்கியிருக்காங்க, எங்கன்னா போர்ச்சுகல்ல. அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி அண்ட் பிஸ்னஸ் எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அவங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டியோட பெஞ்ச் மார்க்குக்காக. நெக்ஸ்ட்டு வந்து பெஸ்ட் பேங்க் அவார்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பெஸ்ட் பேங்க் அவார்டை வந்து இந்தியன் பேங்க்கு கொடுத்துருக்காங்க, பிகாஸ் விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸோட நீடை வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக மீட் பண்ணனால தமிழ்நாடு கவர்மெண்ட் பெஸ்ட் பேங்க் அவார்டை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நேஷ்னல் ஸ்டெம் அவார்ட், ஸ்டெம் அப்படின்னா என்னென்னா சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேக்ஸ். ஸோ இந்தியன் அமெரிக்கன் டீனேஜர் காவ்யா கோப்ராப்புக்கு இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன இன்வென்ஷன் அப்படின்னா என்ஹான்சிங் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆஃப் க்ளியோபிளாஸ்டோமா. க்ளியோபிளாஸ்டோமா அப்படின்னா என்னென்னா அது வந்து ஒரு கேன்சர் மாதிரி ஒரு டிஸார்டர். ஸோ அதோட சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது, பிரெயின் டியூமர்னு சொல்லுவாங்க. ஸோ சயின்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் வந்து ஹெட்ஏக்கு, வாமிட்டிங், நாசி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு இன்வென்ஷன் கொடுத்தனால இந்தியன் அமெரிக்கன் டீனேஜர் காவ்யா கோப்ராப்புக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நைட்ஹுட் ஃபார் சர்வீசஸ் டு கிரிக்கெட், அலஸ்டியார் குக் இங்கிலாந்து கிரிக்கெட் டீமோட ஃபார்மர் கேப்டனுக்கு இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டை யார் மூலமாக ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா குயின் எலிசபெத் 2 ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க பக்கிங்காம் பேலஸ்லேருந்து. ஸோ அலஸ்டியார் குக் வந்து 11th இங்கிலீஷ் கிரிக்கெட்டர் இந்த அவார்டை வந்து வாங்குறவங்க. நெக்ஸ்ட் ஏர்போர்ட் சர்வீஸ் குவாலிட்டி அவார்ட், பிஜு பட்நாயக் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், நம்ம புவனேஸ்வரோட பிஜு பட்நாயக் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து ப்ரெஸ்டீஜியஸ் ஏர்போர்ட் சர்வீஸ் குவாலிட்டி அவார்ட் வந்து வாங்கியிருக்காங்க, பிகாஸ் அந்த ஃபார் பீயிங் அதாவது பெஸ்ட் ஏர்போர்ட் சைஸ்லையும் சரி ரீஜன்லையும் சரி ஃபார் த இயர் 2018. நெக்ஸ்ட் வந்து நிஷாந்த் பிரசிடென்ஷியல் கலர், இந்த அவார்டு யாருக்கு போகுதுன்னா சூலூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போகுது, பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த ஹானர் அப்படின்னா நேஷனுக்காக வார் அண்ட் பீஸ் அப்போ எக்ஸப்ஷனலாக சர்வீஸ் வந்து அந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் வந்து கொடுத்தனால. நெக்ஸ்ட்டு வந்து குசுமகராஜ் ராஷ்டிரிய சாகித்ய புருஸ்கார். ஸோ இந்த அவார்டு வந்து யாருக்கு பின்னாடி பிளே தட் மீன்ஸ் யாரோட நினைவில் வந்து இது பண்ணாங்க அப்படின்னா மராத்தி போய்ட் அண்ட் பிளே ரைட் வி லேட் ஷிர்வாத்காரப்
ஷிர்வாத்கர் அவரோட நினைவில் தான் இந்த அவார்டு ஆரம்பித்தாங்க, பிகாஸ் அவர் வந்து அப்படி தான் கூப்பிடுவாங்களாம். ஸோ இந்த வருஷம் அவார்டு யாருக்கு போயிருக்குன்னா, ஃபேமஸ் நாவலிஸ்ட் அண்ட் ஃபிலிம் டைரக்டர் வேத் ராஹிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸலன்ட் கார்பரேட் கவர்னன்ஸ் அவார்ட் யாருக்கு போயிருக்குன்னா, ராம்கோ சிமெண்ட்டுக்கு வந்து போயிருக்கு. ராம்கோ சிமெண்ட்டோட அரியலூர் யூனிட் வந்து க்ரீன் மேனுஃபேக்சரிங் சேலஞ்சில் ஒரு கோல்டு மெடல் கூட வாங்கியிருக்காங்க. அந்த க்ரீன் மேனுஃபேக்சரிங் சேலஞ்ச் வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணா அப்படின்னா, இன்டர்நேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் மேனுஃபேக்சரிங். நெக்ஸ்ட்டு வேர்ல்ட் பெஸ்ட் ஏவியேஷன் ஹப், சிங்கப்பூரோட சங்கி ஏர்போர்ட் வந்து இது 7th டைம் இந்த அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. இந்த அவார்டு யார் கொடுப்பா அப்படின்னா, ஸ்கை ட்ராக்ஸ் வேர்ல்ட் ஏர்போர்ட் அவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. நம்ம இந்திரா காந்தி நேஷனல் ஏர்போர்ட், இட் மீன்ஸ் டெல்லி ஏர்போர்ட் தான் இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏர்போர்ட் வந்து 8 பிளேசஸ் வந்து முன்னாடி போயிருக்கு, 59th பொசிஷனுக்கு வந்து இப்போ கரண்ட் ரேங்க்ல வந்து 59th பொசிஷன் வந்து இருக்கு. சிங்கப்பூரோட சங்கி ஏர்போர்ட் வந்து 7 times வந்து பெஸ்ட் ஏவியேஷன் ஹப்புக்கான அவார்டு வந்து வாங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மராத்தா ஃபேரல் அவார்ட். மராத்தா ஃபேரல் அவார்டு யாருக்கு போகுதுன்னா, டெல்லி கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், அதாவது டெல்லியில ஸ்கூல் டீச்சராக இருக்க மனு குலாட்டிக்கு வந்து எக்ஸலன்ஸ் இன் விமன்ஸ் எம்பவர்மெண்ட்டுக்காக மராத்தி ஃபேரல் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கும் உமன் எம்பவர்மெண்ட்டு ப்ரமோட் பண்ணதுக்காக இந்த அவார்டு வந்து அவங்களுக்கு போயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கலை மாமணி அவார்டு. தமிழ்நாடு கவர்மெண்ட் கலை மாமணி அவார்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2011 வரைக்கும் தான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணியிருந்திருக்காங்க போல. ஸோ 2011 ஸ்டில் 2019க்கான அவார்ட்ஸ், 8 வருஷத்துக்கான அவார்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அவார்டு வந்து ஆக்டர்ஸ், டான்சர்ஸ், ரைட்டர்ஸ், மியூசிஷியன், சிங்கர்ஸ் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் தமிழ் கல்ச்சருக்காக போகும். இதில் வந்து லிட்ரேச்சருக்கு இருக்குது, மியூசிக்குக்கு இருக்குது, தனித்தனியாக இருக்குது. ஸோ மியூசிக்கோட அவார்டு வந்து எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அவார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அவார்டு யாருக்கு போகுதா, ஜானகி அம்மாவுக்கு போகுது, பாம்பே சிஸ்டர் சரோஜா அண்ட் லலிதாவுக்கு போகுது, நெக்ஸ்ட் டிவி கோபாலகிருஷ்ணனுக்கு போகுது. நெக்ஸ்ட் வந்து லிட்ரேச்சருக்கு பாரதி அவார்டுன்னு சொல்லுவாங்க, யாருக்கு போகுதா, லிரிசிஸ்ட் புலமை பித்தனுக்கு போகுது. நெக்ஸ்ட்டு சுப்பு ஆறுமுகம், இவர் வந்து இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வெட்டரன் வில்லுப்பாட்டு ஆர்டிஸ்ட், வில்லுப்பாட்டு இது பண்ணுறவரா. நெக்ஸ்ட்டு ரைட்டர் ஆக்டிவிஸ்ட் சிவசங்கரிக்கு வந்து போயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து டான்ஸில் வந்து பாலசரஸ்வதி அவார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, யாருக்கு போதும், விஜயந்தி மாலா, விபி தனஞ்சயன், சிவி சந்திரசேகர். நெக்ஸ்ட்டு வந்து கலை செம்மல் அவார்ட். கலை செம்மல் அவார்ட் வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. 2013-18க்கான அவார்ட்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ட்ரெடிஷ்னல் மாடர்ன் ஆர்ட் கிளாஸஸ் கல்ச்சுரல் எக்ஸப்ட்ஸ், இவங்களுக்கு வந்து அந்தந்த ஃபீல்டில் அவங்க சிறந்து விளங்கினதுக்கான அவார்டு கொடுப்பாங்க. ஸோ 2013-14 வந்து மாடர்னுக்கு யாருக்கு போதும், நந்தனுக்கு போகுது. ட்ரெடிஷ்னல் வந்து கணபதி ஸ்டபார்த்திக்கு போகுது. 2014-15 வருஷத்துக்கு வந்து மாடர்ன் வந்து கோபிநாத்க்கு போகுது. ட்ரெடிஷ்னல் வந்து ராமஜெயமுக்கு போகுது. 2015-16 வந்து மாடர்ன் வந்து அனந்த நாராயண நாகராஜனுக்கு போகுது. ட்ரெடிஷ்னல் வந்து தமிழரசிக்கு போகுது. 2016-17 மாடர்ன் வந்து டாக்லஸ்க்கு போகுது. ட்ரெடிஷ்னல் வந்து கீர்த்தி வர்மனுக்கு போகுது. 17-18 வந்து ஜெயக்குமாருக்கு போகுது. ட்ரெடிஷ்னல் வந்து கோபாலன் ஸ்டபத்திக்கு போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோட இது வந்து லாஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோ சீரீஸில் பார்ப்போம். இது வந்து March 2019 செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவும் வரும். ஜிஐ டேக் வந்து திருபுவனம் சில்க் சாரி கொடுத்துருக்காங்க. ஜிஐ அப்படின்னா என்ன, ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷனாக அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த பொருள் ஃபேமஸ் அப்படின்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சேலம் மாம்பழம் வந்து ஒரு ஜிஐ, நெக்ஸ்ட் திண்டுக்கல் பூட்டு வந்து ஒரு ஜிஐ. ஸோ அந்த மாதிரி திருபுவனம் சில்க் சாரிக்கு வந்து ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க. திருபுவனம் ரீஜியன் வந்து சோலா கிங் குலோத்துங்கன் 3 அந்த ரீஜியன் வந்து சில்க் சாரியை வந்து வீவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நரிசக்தி அவார்ட்ஸ் 2018. பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் வந்து நரிசக்தி அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே அன்னைக்கு. ஸோ இந்த நரிசக்தி அவார்ட் வந்து விமென்க்கு ஒரு ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர். ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் நியூட்ரிஷியஸ் மீல் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த அவார்ட் வாங்கியிருக்காங்க. எதுக்காகனா, பெட்டி பச்சோ பெட்டி பாதோ ஸ்கீமை வந்து நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணி சைல்ட் செக்ஸ் ரேஷியோ அட் பர்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணனால. ஸோ நரிசக்தி அவார்டுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஸ்ரீசக்தி அவார்ட். 1991 இந்த அவார்ட்ஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.